Hi students, in the video we will NCERT class 10 mathematics la, chapter 8 trigonometry adala, exercise 8.1 problem number 3 if sin a equal to 3 by 4 calculate cos a and tan a so inga vandu pathinga appadina sin a oda value kuduthirukanga sin a equal to 3 by 4 so namakku cos a oda value on, tan a ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்றாங்க இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு சோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல நமக்கு தெரியும் லார்ஜஸ்ட் சைடு வந்து பாத்தீங்க அப்படினா ஹைபோடினியஸ் மத்த ரெண்டு சைடு வந்து பாத்தீங்க அப்படினா இப்போ நம்ம இந்த ஆங்கிள் கன்சிடர் பண்ணோம் அப்படினா இது ஆப்போசிட் இது அட்ஜசன்ட் இப்போ இந்த ஆங்கிள் கன்சிடர் பண்ணோம் அப்படினா இது ஆப்போசிட் இது அட்ஜசன்ட் சைடு So, now we are going to do sin A. So, in the 90 degrees, we will do the other angle. We will do angle number A. Now, we are going to do this angle A. Next, in the angle B. In the angle B. In the angle B. So, we will do sin A. Sin A equal to 3 by 4. So, sin A is ratio என்ன தெரியும் இல்லையா சோ sin a ஓட ratio என்ன அப்படினா opposite by hypotenuse சோ sin theta அது வந்து பாத்தீங்க அப்படினா opposite by hypotenuse இப்போ opposite வந்து 3 வரும் சோ இப்போ sin a ஏனா இந்த ஆங்கிள் இதுக்கு opposite இது வந்து பாத்தீங்க அப்படினா 3 next hypotenuse பாத்தீங்க அப்படினா 4 சோ இது வந்து 4 சோ எப்பயுமே வந்து பாத்தீங்க அப்படினா problem solve பண்ணும்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல மூணு சைடுமே இருக்கா அப்படினு பார்க்கணும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு ஆப்போசிட் சைடு இருக்கு ஏவ கன்சிடர் பண்ணோம் அப்படினா ஆப்போசிட் சைடு இருக்கு ஹைபோடினியஸ் இருக்கு பட் நமக்கு இந்த அட்ஜசன்ட் சைடு கிடையாது சோ அப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் நாம இந்த சைடை கண்டுபிடிக்கணும் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இத S1 எடுத்துக்கறேன் இத S2 அப்படினு எடுத்துக்கறேன் சோ பை பிதாகரஸ் தியரம் hypotenuse square is equal to side 1 square plus side 2 square so hypotenuse square vandu side 1 square plus side 2 square ku equal a irukum laya so ipo vandu parunga hypotenuse hypotenuse na ac so ac square equal to side 1 square so ab square plus side 2 square side 2 vandu pathinga appadina bc so bc square so ipo vandu pathinga appadina ac oda value namakku theriyum laya so ac oda value 4 so 4 square equal to ab square ab oda value namakku theriyadhu so na ab square nu potukena plus bc square so bc oda value vandu 3 so 3 square so 4 square equal to ab square plus 3 square next step pathinga appadina 4 square vandu pathinga appadina 16 varum equal to ab square na as it is ezhudikitan plus 3 square 9 நமக்கு என்ன தேவை இந்த ab square தான தேவை சோ அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இந்த 9 அந்த சைடு கொண்டு வர போறேன் சோ +9 இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படினா 16 - 9 சோ 16 ல 9 மைனஸ் பண்ணோம் அப்படினா 7 வரும் சோ ab square equal to 7 நமக்கு என்ன தேவை ab தேவை சோ ab equal to root 7 சோ இப்போ நாம ஃபைனலா என்ன பண்ணியாச்சு அப்படினா ab ஓட value கண்டுபிடிச்சாச்சு இப்போ அதை எடுத்துட்டு வந்து இந்த டயகிராம்ல நான் போட போறேன் சோ ab சோ ab ஓட வேல்யூ வந்து என்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா √7 இப்போ நமக்கு இந்த ட்ரையாங்கிள்ல எல்லா சைடோட லெந்துமே நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ நாம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா நமக்கு என்ன தேவைனாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் cos a கேக்குறாங்க இல்லையா சோ cos a equal to சோ cos a னா என்ன வரும் adjacent by hypotenuse சோ adjacent இப்போ a க்கு adjacent பாருங்க a இது a க்கு opposite 3 a க்கு adjacent வந்து √7 அப்போ adjacent வந்து பாத்தீங்க அப்படினா √7 divided by hypotenuse 4 so cos a equal to adjacent by hypotenuse அதாவது a ஓட adjacent by hypotenuse so √7 by 4 next வந்து பாத்தீங்க அப்படினா tan a ஓட value கேக்குறாங்க so tan a னா opposite by adjacent so tan a oda tan theta oda value vandu pathinga appadina ratio vandu opposite by adjacent so a ku opposite parunga 3 so opposite vandu 3 divided by adjacent side √7 so idu dhaan tan a oda value so ipo nama avanga ketirukra rendu
வேல்யூ ரெண்டு ரேஷியோவும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவுக்கு என்ன ஃபார்முலா வரும், ஆப்போசிட் பை ஹைபோட்டினியஸா, அட்ஜசன்ட் பை ஹைபோட்டினியஸா. ஸோ சிக்ஸ் ரேஷியோஸ் இருக்கு இல்லையா, அந்த சிக்ஸ் ரேஷியோஸில் என்ன ஃபார்முலா வருமோ அந்த ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கு நமக்கு ரெண்டு சைடு கிடச்சிடும். ஸோ ஒரு ஆங்கிள் கொடுத்துருந்தாலே நமக்கு ரெண்டு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த ரெண்டு வேல்யூலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ரெண்டு சைடு எடுத்துக்கலாம். ரிமைனிங் ஒரு சைடு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி அந்த ஒரு சைடு கால்குலேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன வேணாலும் அந்த ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆப்போசிட், அட்ஜசன்ட், ஆப்போசிட் பை ஹைபோட்டீனியஸ், ஹைபோட்டீனியஸ் இங்கே வந்து அட்ஜசன்ட். ஸோ இதை வந்து சைன் போட்டுக்கோங்க. சைன், சைன்னா ஆப்போசிட் பை ஹைபோட்டீனியஸ், ஓஏஓ பை டபுள் ஹெச்ஏ, ஓஏஓ பை டபுள் ஹெச்ஏ. ஸோ இது வந்து சைன், இது வந்து காஸ், இது வந்து டேன். இதுவே கீழேருந்து எழுதுனீங்க அப்படின்னா, இது வந்து கொசிக்கன், இது வந்து சீக்கன், இது வந்து காட்ஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இந்த இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் இதில் எழுதலாம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.